வணக்கம் மக்களே, நம் உலகில் நிறைய மர்மமான இடம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோன்ஹெஞ்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் எந்த இடத்துல இருக்குன்னா, இங்கிலாண்டில் வில்ஷர் என்ற இடத்துல இருக்குது. இது இப்போது இங்கிலாண்டில் மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் முன்னாடி ஒரு சுருகடாக இருந்திருக்கலாம் என சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்க்குற ஸ்டோன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோனும் 12 ஹைட்லேயும் 250 டன்னுக்கு மேலே வெயிட்லேயும் இருக்குது. இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற ஸ்டோன் எப்படி இதை கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, ஒரே புரியாத புதிராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது யார் கட்டினாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இந்த ஸ்டோன்ஹெஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோனும் 22 டன்னில் இருந்து 500 டன் வரைக்கும் வெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்டோன் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் இடத்துல இருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிரசானி மலையில் இருந்து கொண்டு வந்தாங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற ஸ்டோன் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இன்னும் மர்மமாகவே இருக்குது. இந்த வேர்ல்டில் எந்த ஒரு டெக்னாலஜினாலையும் இந்த ஸ்டோனை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் ஒரே மர்மமாக இருக்குது. இந்த ஸ்டோன்ஹெஞ்சை பற்றி மக்கள் பல கட்டுக்கதையை பேசுகிறாங்க. அதில் சிலதை பார்க்கலாம். இந்த ஸ்டோன்ஹெஞ்சில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆர்கியாலஜிஸ்ட் மைக்கேல் என்றவர் இந்த இடத்துல ஆராய்ச்சி செஞ்சார். அப்போ அவருக்கு எலும்புக்கூடு தான் கிடைச்சிது. அந்த இடத்துல எலும்புக்கூடு மக்களால் புதைக்கப்பட்டது என அவர் சொல்கிறாரு. நிறைய மக்கள் இந்த ஸ்டோன்ஹெஞ்சை ஏலியன் தான் கட்டியது என நம்புகிறாங்க. இன்னும் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டோன்ஹெஞ்சை பழங்கால மிகப்பெரிய மனிதர்கள் அதாவது கெயின்ஸ் தான் இதை கட்டினதாகவும் நம்புகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.